ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தேதியில் வந்து ஒரு 3 பவுன் நகை எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வருங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கோல்டு ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு அப்புறம் வந்து ஒரு 6% அந்த இறக்குமதியில் குறைச்சிருக்காங்க. அதனால் வந்து ஒரு கிராமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 300 to 350க்குள்ளே வந்து வேரியேஷன் இருக்குது. ஓகே, ஸோ இன்றைக்கி ரேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 64-65 இன்றைக்கி ரேட்டு. ஸோ இந்த தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 29/7/2024. ஸோ இன்றைக்கி ரேட்டு பிரகாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 64-65 பேர் கிராம் வந்து இன்றைக்கி இருக்குது. ஸோ இதை வச்சு அந்த கால்குலேஷனே நம்ம போட்டு பார்த்துருவோம். ஜஸ்ட்டு வந்து ஒரு 3 பவுனுக்கு நம்ம வந்து ஒரு செயின் எடுக்கிறோம், எப்படி கால்குலேஷன் போடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதில் பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ மொத்தமே 2 மெத்தடெலாம் வந்து கடையில் கால்குலேஷன் போடுவாங்க. ஒவ்வொரு கடையும் ஒவ்வொரு மெத்தடில் ஃபாலோ பண்ணுவோம். இந்த 2 மெத்தட் ஏதோ ஒரு மெத்தடில் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நம்ம எப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போ நம்ம எடுக்க போகிற நகை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 916 உள்ளது, ஹெச்ஐடி உள்ள அந்த ஹெச்ஐடி சீலோட உள்ள நகை தான் நம்ம இது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், 916 இருக்கும், ஹெச்ஐடி நம்பர் தான் இருக்கும். ஸோ இந்த நகை தான் நம்ம வாங்கினா எப்படி கால்குலேஷன் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு 24 கிராம்ஸ் வெயிட் போட்டு பார்த்துருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், மொத்தம் வந்து 24.09 3 பவுன் கிட்ட இந்த நகை இருக்குது. நகையின் எடை 24.09 கிராம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நகைக்கு உண்டான எடை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் செயின், கொஞ்சம் டிசைனாக இருக்குது. நம்ம நகை எடுக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான டிசைன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அதிகமான அந்த சேதாரம் போடுவாங்க. ஸோ அதனால் வந்து ஓரளவுக்கு ஒரு டிசைன் எடுக்கிறது நம்மளுக்கு ஒரு புத்திசாலி தரணும். அதிகமாக வேஸ்டேஜ் கொடுக்க கொடுக்க நம்ம பணம் தான் வேஸ்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கால்குலேஷன் போட போகிறோம். இன்றைக்கி ரேட் எவ்வளவு? ஃபஸ்ட்டு வந்து நம்ம எவ்வளோ கிராம் அடிக்கிறோம், 24.09 கிராம் இன்ட்டு இன்றைக்கி ரேட் எவ்வளவு? 64-65. ஃபஸ்ட்டு நம்ம கோல்டுக்கு உண்டான ரேட் மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்குறோம். இப்போ இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணுவோம், 24.09 கிராம் இன்றைக்கி ரேட்டு 64-65, 155,741 ரூபாய். ஸோ அந்த புள்ளியில் வர்றதை விட்டுருவோம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு 3 பவுன் நகை எடுக்கிறதுக்கு அந்த நகையோட எடைக்கு மட்டும் உள்ள காசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 155,741 ரூபா. ஓகேங்களா? இப்போ இந்த நகை செஞ்சதுக்கு நம்ம வந்து ஒரு சேதாரம் அவங்க கணக்கிடுவாங்க. தமிழில் வந்து சேதாரம், இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெர்சன்டேஜ் கணக்கெலாம் போடுவாங்க. இப்போ இந்த நகை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 6% எடுத்துருக்கோம்னு வச்சுக்கலாம், நாங்கள் 6 தான் எடுத்தோம். ஓகேங்களா? இப்போ சேதாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேதாரம் 6%, சேதாரம் ஆங்கிலத்தை வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6%. அப்போ இது எவ்வளோ நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்துக்கணும்ல. இப்போ 155,741 ரூபாய்க்கு 6% எவ்வளோ வரும்? ஸோ இந்த 155,741 ரூபாய்க்கு 6%ங்கிறது 9,344 ரூபாய் வரும். இப்போ உதாரணத்துக்கு இதை ஏன்னு வச்சுக்கிறோம், இதை வந்து பின்னு வச்சுக்கிறோம். இப்போ இந்த ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா A+B, இந்த ரெண்டையும் நம்ம கூட்டணும்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த நகை எடுக்கிறதுக்கு நகையோட வெயிட்டுக்கு உண்டான பணம் ப்ளஸ் இதற்கு உண்டான சேதாரம் ஆசாரி செஞ்சுருப்பாங்க, அதற்கு உண்டான சேதாரம் சேர்த்து எவ்வளோ பணம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். 1,55,741, 9,344 ரூபா.
ஸோ 165,085 ரூபா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நகை எடுக்கிறதுக்கு உண்டான பணம். அதற்கப்புறம் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி போடுவாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்கிங் சார்ஜ்னு ஒன்று ஒரு காலம் இருக்கும், மேக்கிங் சார்ஜ்னு சொல்லி. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேடிஎம் நகைகளுக்கு வந்து போட மாட்டாங்க. கேடிஎம் இல்லாத நகைகள் தான் வந்து 300, 500 அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அப்படியே போட்டாலும் அது ஒரு 500 மேலே போட மாட்டாங்க. ஸோ அதனால் இது நம்மளுக்கு தேவையில்லை, அது அடிச்சிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3%. அப்போ அந்த 3% எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 165,085 ரூபாய்க்கு 3% எவ்வளோன்னு சொல்லி பார்க்கணும். 4,952 ரூபாய். இப்போ இதை நம்ம சின்னு வச்சுக்கிறோம், இதை நம்ம டின்னு வச்சுக்கிறோம். இப்போ சி ப்ளஸ் டியை நம்ம கூட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு உண்டான மொத்த பணம் எவ்வளோ, அதாவது நம்ம இந்த நகை எடுக்கிறதுக்கு மொத்த பணம் நம்ம எவ்வளோ கடைக்காரங்க கொடுக்குறது அப்படின்னு சொல்லி நம்ம அதில் தெரிஞ்சுக்கலாம். 165,085 ரூபா கூட்டல் 4,952 ரூபா 170,037 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மொத்த தொகையாக நம்ம கொடுப்போம். ஸோ மேக்ஸிமம் இப்படி தான் கால்குலேஷன் போடுவாங்க. சார் மறுபடியும் சொல்லிடுறேன், நகையோட எடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24.09 கிராம் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24.09 கிராம். இன்றைக்கி ஒரு கிராம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 64-65 ரூபா. மொத்தம் ரெண்டு பேருக்கு நீங்கள் அப்படின்னா 155,741 ரூபா. இப்போ சேதாரம், இதற்குண்டான இந்த நகை செய்கிறதுக்கு உண்டான சேதாரம்னு சொல்லி சொல்லுவாங்க, அதாவது வேஸ்டேஜ். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா 6%. 6%ங்கிற பார்க்குறப்ப 9,344 ரூபா வந்து வருது. ஓகேங்களா. இப்போ இந்த ஏஎம் பியும் கூட்டம் தங்கத்துக்கு உண்டான அந்த மதிப்பையும் சேதாரத்துக்கு உண்டான மதிப்பையும் நம்ம கூட்டுறோம். ஏ ப்ளஸ் பி கூட்டணும் அப்படின்னா 165,085 ரூபா வருது. ஸோ இதை நம்ம சீன் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி 3% வந்து நம்ம கவர்மெண்ட் கட்டணும். ஸோ இந்த 165,085 ரூபாய்க்கு 3% ஜிஎஸ்டி பார்க்குறப்ப 4,952 ரூபா வருது. இந்த சிஎன்டியும் கூட்டுறோம், 170,037 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா மொத்த தொகையாக நம்ம கொடுப்போம். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் போடுவாங்க. இன்னும் ஒரு சில இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்னும் ஒரு சில கடையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே வந்து ரேட்டை போடாமல் இந்த கிராமுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் போடுவாங்க. அது எப்படிங்கிறத பார்த்துருவோம். நகையின் எடை வந்து பார்த்தீங்கன்னா 24.09 கிராம். இப்போ இந்த நகை செய்கிறதுக்கு வேஸ்டேஜ், இந்த நகை செய்கிறதுக்கு உண்டான வேஸ்டேஜ் என்னான்னு சொல்லி பார்த்துருவோம். வேஸ்டேஜ் வந்து இதே 6% அப்படின்னா 24.09 × 6%. அப்போ 1.44454 வருதா, 1.44454 கிராம் அப்படின்னு சொல்லி வருது. இப்போ இந்த ரெண்டையும் கூட்டுவோம், 24.09 கூட்டல் 1.4454. அப்போ மொத்தம் எடை எவ்வளோ வருது, 25.53 54 வருது. ஓகேங்களா. ஸோ இப்போ இதுக்கு வந்து இன்றைக்கி கிராம் ரேட்டுக்கு நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம், 25.53 54. ஸோ இத்தனை டிஜிட் தேவையில்லை, இருந்தாலும் அக்யூரேட்டாக வர்றதுக்காக நான் சொல்கிறேன். மல்டிப்ளை இன்றைக்கி ரேட் எவ்வளவு, 64-65ங்களா. அப்போ 25.53 54 மல்டிப்ளை ஒரு கிராம் 64 60, அதாவது 6,465 ரூபா வருது. அப்போ 165,086 ரூபா, அந்த 1 ரூபா முன்ன பண்ண வரும் சைவர் 86 ரூபா. ஸோ இதே பணம் தான் இங்கேயே வரும். அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி, எப்பயும் போல் ஜிஎஸ்டி 3%. அந்த 165,086 ரூபாய்க்கு 3% எவ்வளோனு சொல்லி பார்க்குறோம். அந்த 4,952 ரூபா வரும். ஸோ இந்த இதையும் இதையும் கூட்டணும் அப்படின்னா மொத்த தொகை வந்துடும். சி ப்ளஸ் டியை கூட்டணும் அப்படின்னா இதற்குண்டான மொத்த தொகையை வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கால்குலேஷன் போட்டு பார்க்கணும். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இதில் எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கீழே கமாண்டில் தெரியுங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.